தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். ஸோ இன்றைக்கான வீடியோ மெயினாக யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் கொடுத்துருக்குறது எல்லாமே, நம்ம போடுற வீடியோக்கள் எல்லாமே வந்து மாணவர்களை சார்ந்து தான் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா இது ஒரு எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட ஒரு சேனல் அப்படின்னு சொல்கிறதுனால மாணவர்களை ஃபோக்கஸ் பண்ணியே தான் நாம் ஒரு ஒரு வீடியோவும் கொடுத்துட்ருக்கோம். அந்த வகையில் இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு வீடியோ கொடுத்துருந்தோம். அந்த வீடியோவில் நம்ம என்ன சொன்னோம், அதிக நேரம் எப்படி நாம் எடுத்து படிப்பது, அதற்கு என்னென்ன தடைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதை எல்லாமே சரி பண்ணிங்கன்னா உங்களால் அதிக நேரம் படிக்க முடியும் அப்படின்னு சொன்னேன். அதில் நான் ஒரு விஷயம் சொல்லியிருந்தது, காலையில் எழுந்திரிச்சு படிக்கிறதை பற்றி பேசியிருந்தேன். இப்போது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் எழுந்திரிச்சு படிக்கும்போது எப்படி அதை உற்சாகமாக நம்ம எழுந்திருக்கிறது, நம்மளை படுக்கை விட்டு ரொம்ப உற்சாகமாக எப்படி எழுந்திருக்கிறது, அதே நேரத்தில் ரொம்ப ஆர்வமாக நம்ம எப்படி படிக்கிறது அப்படின்றத பற்றி தான் பேச போகிறோம். ஸோ நம்மளுடைய தமிழ்ஸ்டோர் சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா, நிறைய பேருக்கு இருக்கிற மிகப்பெரிய சிக்கல் அப்படின்னா காலையில் எழுந்திரிச்சு படிக்கிறது அப்படின்னு சொல்கிறது தான். ஸோ காலையில் எழுந்திரிச்சு படிக்கணும் அப்படின்னாவே மனசே நமக்கு ஒத்துக்க மாட்டேது, நிறைய பேருக்கு மனசே ஒத்துக்காது. காலையில் எழுந்திருக்கணும் அப்படின்னாவே பார்த்திங்கன்னா, நீங்கள் எத்தனை தான் சொன்னாலும் சரி, இதை சீக்கிரமாக காலையில் எழுந்திருக்கலாம், 5 மணிக்கு எழுந்திருக்கலாம், 6 மணிக்கு எழுந்திருக்கலாம், 4 மணிக்கு எழுந்திருக்கணும் அப்படின்னு படுக்கும்பொழுது நினச்சிக்கிட்டு படுத்தாலும், நம்ம அலாம் செட் பண்ணால் கூட அலாம் அடிக்கும் பொழுது அலாமை ஆஃப் பண்ணிட்டு படுக்கிறவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் இந்த தவறுகளை நம்ம எப்படி சரி பண்ணுறது, எழுந்து உட்காந்து படிக்கணும் ஃபஸ்ட்டு, அதுக்கு தன்னை வந்து ஒரு உற்சாகமாக நம்ம எப்படி வச்சுக்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும், எந்த ஒரு செயலை நம்ம செய்ய போனாலும் அதற்கு ஒரு காரணம் அப்படின்னு சொல்கிறது கண்டிப்பாக இருக்கும், கண்டிப்பாக தேவை. அந்த காரணங்கள் இருந்தால் மட்டும்தான் அந்த செயலானது சக்ஸஸாக முடியும். எந்த ஒரு காரணமும் இல்லாமல் எந்த ஒரு செயலுமே கண்டிப்பாக நம்மளால் செய்ய முடியாது. அதே போல் தான் இந்த காலையில் எழுந்திருக்கிற பழக்கமும் கூட, காலையில் நம்ம எழுந்திரிச்ச உடனே என்ன செய்யணும் அப்படின்னு சொல்கிறத முன்கூட்டியே, அதாவது முன்னாடி நாள் இரவு நீங்கள் படுக்கும் பொழுதே ஒரு பிளான் அப்படின்னு சொல்கிறது கண்டிப்பாக வேணும். காலையில் நம்ம எத்தனை மணிக்கு எழுந்திருக்க போகிறோம், இரண்டாவது எழுந்திரிச்சு என்ன வேலைகளை பண்ண போகிறோம், எந்த சாப்டரை படிக்க போகிறோம், என்ன டெஸ்ட்டை எழுத போகிறோம், என்ன உங்களுக்கு தேவைன்னு நினைக்கிறீங்களோ அதை ஒரு நோட்டில் எழுதுங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் எழுதுங்க ஒரு நோட்டில் வந்து, காலையில் எத்தனை மணிக்கு எழுந்திருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த டைமு, அதுக்கப்புறம் எழுந்திரிச்சு என்னென்ன வேலைகள் பண்ண போகிறீங்க, எதை படிக்க போகிறீங்க, எதை கம்ப்ளீட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்ற விஷயங்களை ஒரு நோட்டில் எழுதிடுங்க. எழுதிட்டிங்கனாவே ஒரு ஐடியா உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ இதை நாம் கம்ப்ளீட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனை உங்கள் மனசுக்கு கொண்டு வரணும் ஃபஸ்ட்டு. அப்போ நீங்கள் படுக்க போகிறதுக்கு முன்கூட்டியே நீங்கள் என்ன பண்ணணும், இதெல்லாம் பிளான் பண்ணிவிட்டு நாளைக்கு எழுந்திரிச்ச உடனே இந்த வேலையெல்லாம் நம்ம செய்யணும் அப்படின்னு நினச்சி பண்ணால் மட்டும்தான் உங்களால் எழுந்திருக்க முடியும். அதாவது ஒரு காரணம் அப்படின்னு நான் சொன்னேன். ஸோ இந்த காரணம், நீங்கள் படிக்கிற காலை எழுந்திருக்கிறதுக்கு என்ன காரணம், இதை படிக்கணுன்ற ஒரு காரணமானது கண்டிப்பாக தேவைப்படுது. படிக்கணும் அப்படின்னா ஜென்ரிக்காக எதையாவது படிப்போம், ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் எடுத்துச்சு படிப்போம், காலையில் எழுந்திருச்சாச்சு ஸோ வேறு வழி இல்லை, எதையாவது படிக்கணும் அப்படின்னு நினைக்காம இதை தான் நான் படிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டு தான் நீங்கள் படுக்கணும் நைட்டு. அப்போ தான் வந்து காலையில் அந்த உற்சாகமானது உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இன்னொன்று, அதுக்கு முன்னாடி நீங்கள் படுக்கிறீங்க இல்லையா, படுக்க போகிறதுக்கு முன்னாடி நாள் நைட்டும் நீங்கள் என்ன உணவு எடுத்துக்கிறீங்கன்றது ரொம்ப முக்கியம். அதாவது வயிறு முட்டை ஃபுல்லாக சாப்பிடாமல் லிமிட்டாக சாப்பிட்டுட்டு படுக்கணும். எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் இரவு சாப்பாடு அப்படின்னு சொல்கிறது ஒரு 8 மணிக்கு முன்பாகவே சாப்பிட்டு முடிச்சிடுறது ரொம்பவே நல்லது. அதுவும் குறிப்பாக மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அதை ஃபாலோ பண்ணணும். 8 மணிக்கு முன்பாக அரை வயிறு அப்படின்னு சொல்லுவோம், அந்த மாதிரி ஃபுல் சாப்பாடை நல்லா ஒரு கட்டு கட்டிட்டு நீங்கள் படுத்திங்கன்னா அந்த உண்ட மயக்கம் தொண்டருக்கும் உண்டுன்ற மாதிரி படுக்க ஆரம்பித்து, பொதுவாக இரவுனா தூக்கத்தில் தான் போகும், அதுவும் நல்லா சாப்பிட்ட படுத்தினா இன்னும் கொஞ்சம் அதிக நேரம் தூங்கணும் போல தான் இருக்கும். வயிற்றுக்கு நம்ம வந்து நிறைய வேலைகளை இரவு நேரத்தில் கொடுக்க வேண்டியது, செரிமான உறுப்புகள் வந்து அது வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும், உடம்பும் டயர்டாகவே இருக்கும். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா காலையில் நம்மளால் எழுந்திருக்கும் போது ஒரு உற்சாகமின்மையாகவே கண்டிப்பாக காணப்படுவோம். அதனால் இரவு உணவு அப்படின்னு சொல்கிறது ரொம்ப முக்கியம். அந்த இரவு உணவு லிமிட்டாக நீங்கள் உடனே டைஜஷன் ஆகக்கூடிய ஃபுட்டாக பார்த்து எடுத்துக்கணும். பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா ஈஸி டைஜஷன் ஃபுட் என்னவோ அதெல்லாம் நீங்கள் நைட்டில் எடுத்துட்டிங்கன்னா பிஃபோர் 8 or 8:30 முன்னாடி உங்களுடைய டின்னரை நீங்கள் முடிச்சுட்டு படுத்திங்கன்னு சொன்னால், டின்னரை முடிச்சுட்டு படுக்கணும், அதே நேரத்தில் படுக்கிறதுக்கு முன்னாடி நான் சொன்ன மாதிரி ஒரு பிளான் வேணும். காலையில் எத்தனை மணிக்கு எழுந்திருக்க போகிறீங்க, என்ன பண்ண போகிறீங்க, என்ன படிக்க போகிறீங்க அப்படின்றத விரிவாக நீங்கள் ஒரு நோட்டில் எழுதி வச்சுட்டு அதை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும். உங்கள் மனசை ஃபஸ்ட்டு அதுக்கு தயார்படுத்திக்கிட்டு நீங்கள் படுத்திங்கன்னு சொன்னால் உங்களால் நிச்சயமாக அலம் அடிக்கும் போது ஷார்ப்பாக எழுந்திருக்க முடியும். ஸோ அந்த உணர்வை நீங்கள் வளர்த்துக்கணும், அதுதான் முக்கியம். அது பண்ணால் மட்டும்தான் உங்களால் காலையில் எழுந்திருக்க முடியும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஓரிரு நாட்களோ அல்லது ஒரு வாரமோ 10 நாட்களோ எல்லாருக்குமே ரொம்ப கஷ்டமாக மட்டும்தான் இருக்கும். காரணம் என்னென்னா, இதற்கு முன்னாடி நம்ம அந்த மாதிரி ஒரு பழக்கத்தை நம்ம உடம்புக்கோ நம்ம மனசுக்கோ நம்ம கொடுத்துருக்க மாட்டோம். அப்போ இந்த பழக்கத்தை நம்ம உடம்புக்கோ நம்ம மனசுக்கோ நம்ம கொடுக்க ஆரம்பித்தோன்னா
இந்த பழக்கமானது நமக்கு வழக்கமாக மாறும். இந்த வழக்கமாக மாறும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அலாரம் வச்சாலும் சரி வைக்காட்டாலும் சரி 5 மணினா 5 மணி 4 மணினா 4 மணின்னு உங்களால் எழுந்திருக்க முடியும். இந்த இடத்துல எழுந்திருக்கிறது மட்டுமே பேசலை, எப்படி நம்ம ஒரு சந்தோஷமாக ஒரு ஆர்வமாக எழுந்திருக்கிறது தான் நான் மெயினாக சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி பிளானை நீங்கள் பண்ணிக்கிட்டு படுத்திங்கன்னா, இந்த காரணத்தை வச்சுக்கிட்டு படுத்திங்கன்னா மட்டும்தான் உங்களால் அந்த உற்சாகத்தையும் ஆர்வத்தோடையும் காலையில் எழுந்திரிச்சு உங்களால் படிக்க முடியும். ஸோ இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். ஒரே ஒரு நான் உதாரணம் சொல்கிறேன், என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஸ்கூல்லையும் சரி அல்லது நீங்கள் படிக்கிற கோச்சிங் சென்டராக இருந்தாலும் சரி அல்லது உங்களுடைய ஃபேமிலியிலேயே கூட சரி, நாளைக்கு காலையில் ஒரு சுற்றுலா நீங்கள் செல்ல போகிறீங்க, ஒரு டூர் போக போகிறீங்க அப்படின்ற முடிவு பண்ணிக்கலாம். அந்த மாதிரி பிளான் நீங்கள் பண்ணிட்டாங்க வீட்டில் அப்படின்னா, வீட்டில் என்ன பண்ணுவாங்க, நம்ம நாளைக்கு டூர் போக போகிறோம், இந்த ஏரியாவுக்கு போக போகிறோம் அப்படின்னு சொன்னால், அப்போ முன்கூட்டியே நம்ம சாப்பாடு என்ன செய்யணும், எத்தனை மணிக்கு எழுந்திருக்கணும், எத்தனை மணிக்கு பஸ்ஸில் போகணும் அல்லது நம்ம காரில் போகணுன்றதை முடிவு பண்ணுறீங்க இல்லையா. கிட்டத்தட்ட அப்படி தான் நம்ம மாணவர்கள் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா, அந்த சுற்றுலாவுக்கு போகிறதுக்கு முன்னாடி தன்னை தயார்படுத்திக்கிறதுக்காக தன்னுடைய ட்ரெஸ் ஆகட்டும் சாப்பாடாகட்டும் எல்லாமே நைட்டு 12 மணி வரைக்கும் கூட முடிச்சுட்டு எல்லா வேலையும் செய்வாங்க. எல்லாமே செஞ்சு முடிச்சுட்டு காலையில் 4 மணிக்கு வண்டி வருது நம்ம ஏறணும் அப்படின்னா, இவங்க அதற்கு முன்னாடியே 2 தடவை 3 தடவை எழுந்திரிச்சு டைம் ஆகிடுச்சான்னு சொல்லி பார்க்குறாங்க. அதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்கன்னா, நிச்சயமாக உங்கள் மனசை நீங்கள் தயார்படுத்திட்டீங்க. என்னென்னா, காலையில் நம்ம 4 மணிக்கு எழுந்திருக்கணும், இந்த காரணம் என்ன, நம்ம டூர் போகணுன்ற வந்து ஒரு காரணம் இருக்குது. அந்த வேல்யூவான ஒரு காரணத்தை நினச்சிக்கிட்டே நீங்கள் படுத்ததன் விளைவு, நைட்டில் 2-3 தடவை எழுந்திரிச்சு டைம் ஆயிடுச்சான்னு அதை நினச்சிக்கிட்டே நீங்கள் படுக்கிறீங்க இல்லையா. அதே மாதிரி தான் உங்கள் படிப்பையும் நீங்கள் மாற்றணும். அவள் உங்கள் படிப்புக்கு 4 மணிக்கு எழுந்திருக்க போகிறோம் இல்லை 5 மணிக்கு எழுந்திருக்க போகிறோன்ற மாதிரி டைம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதை எழுதி வச்சுட்டு அதற்கு தகுந்த மாதிரி உங்கள் மனசை நீங்கள் தயார்படுத்திட்டு படுத்திங்கன்னா, உங்களால் உற்சாகமாகவும் சந்தோஷமாகவும் ரொம்ப ஆர்வமாகவும் காலையில் எழுந்திரிச்சு உங்களால் படிக்க முடியும். ஸோ அதனால் காலையில் எழுந்திருக்கிறதுன்றது மிகச்சிறப்பான விஷயம், நல்ல ஒரு விஷயம். இதை யார் ஒருவர் வந்து தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுறீங்கன்னா, நிச்சயமாக அவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மதிப்பெண்ணானது நிச்சயமாக எடுக்க முடியுன்றது தான் என்னுடைய கருத்து. ஸோ வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. வேறு எந்த சந்தேகங்கள் இருந்தாலும் கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு நான் தெளிவாக விளக்குறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.